அலங்காரம் பண்றதுக்கும் ஒரு அளவு இல்லையாடா. சும்மா அப்படி பார்த்த உடனே எந்த பொண்ணு இருந்தாலும் சரண்டர் ஆகுதுன்னு விளையாட்டு காரியமா? இப்ப உனக்கு எல்லாமே விளையாட்டு காரியமா தான்டா இருக்கும். ஒரு நாளைக்கு நீ எவகிட்டையாவது எக்கச்சக்கமா மாட்டிக்க போற, அப்ப இருக்குதுரா வேடிக்கை. சீ மிஸ்டர் இளங்கோவன், லவ் மேட்டர்ல நான் ஒரு பெரிய ஜீனியஸ். லவ் பண்றதுதான் கஷ்டம், ஆனா அதுல இருந்து கைட்டிக்கிட்டு வருது டெட் ஈஸி. இந்த சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் உன் கதையில மட்டும்தான் வரும். ஓ, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஏய் இளங்கோ, மத்தியானம் 2 மணிக்கு ஈகா தியேட்டர் வந்துடுற. ஈகா தியேட்டர் 2 மணிக்கு, மறந்துடாத, 2 மணிக்கு ஈகா தியேட்டர். வண்டர்ஃபுல் ஹேர். நான் ஒரு கவிஞரா இருந்திருந்தா இந்த கரும் கூந்தலுக்கு ஒரு காவியமே எழுதியிருப்பேன். வாட் பிரிட்டி ஃபிங்கர்ஸ், வீணையை கொஞ்ச வேண்டிய பிஞ்சி விரல்கள். நான் பார்க்கிற 10 விரல்களும் இருப்பது நெயில் பாலிஷா இல்ல பவளமா? பவளத்தை இங்க பார்த்தா முத்துக்களை அங்க பார்க்கிறேன். பியூட்டிஃபுல் செலக்ஷன். இந்த பட்டுமேனிய தொட்டு பார்க்கிற பாக்கியம் யாருக்கு இருக்கோ? அஞ்சு மணி பனகல் பார், 5 மணி பனகல் பார். ராஸ்க், 5 மணி பனகல் பார்த்தா? ஏய் சஞ்சீவி, நீயாடா? என்னடா கடங்காரன் தொத்துறானா? சீ, கடங்காரங்களுக்கு நான் எப்படா பயந்தேன்? உன்ன மாதிரி ஒரு பொண்ண பார்த்து 5 மணி பனகல் பார்க்கறேன். வாரு வா. அப்புறம் செருப்ப கழட்டிட்டா. நம்ம செட்டுக்கே அவமானம். யாரா அந்த அள்ளிராணி? அந்த வீட்டுல குடியிருக்கா இன்ஜினியர் பொண்ணு, வயசு 18, பேரு சரோஜா. ஓ, புது கேஸா? ஜஸ்ட் ஒரு லுக்கு, அவ சரண்டர்.
டேய் வேணாண்டா செருப்போட மோதாத. செருப்பெடுத்த கைய சீரை காட்டி வைக்கிறேன்டா. எட்டு நீ பாரு. பனகல் பார்க் 5 மணிக்கு. ஐயோ இப்படித்தானே எங்கிட்டையும் சிரிச்சா. தலையாற்றா. அடே நம்பாதடா நம்பாதடா. சாக்லேட். தேங்க்யூ. அட்டி வாங்க போறான். பிஞ்சு இருக்குமா? 5 மணிக்கு. டேய் மச்சி எப்படி செருப்பு சிரிப்பா மாறிடுச்சா? அதுக்கு தாண்டா சொல்றது, எல்லாத்துக்கும் ஒரு முகராசி வேணும்னு. ஒத்துக்கிறேன்டா, எனக்கு முகமும் இல்ல ராசியும் இல்ல. சீட்டு கச்சேரி போடுவோமா? முதல்ல டிரெஸ் மாத்திட்டு என் மாமா வீட்டுக்கு போகணும். சொல்ற கும்பாபிஷேகம் செய்யப்படாத கோபுர கலசம் என மஞ்சள் வெயில் மேனி பட மங்கை அவள் நடந்து வந்தாள். ஆஹாஹா, இது அல்லவா கற்பனை? இதெல்லாம் பக்குவப்படாத காலத்துல எழுதுனது. ஆமா ஆமா, இப்பெல்லாம் நீங்க நல்லா அனுபவிச்சுதான் எழுதுறீங்கன்னு படிக்கும் போதே தெரியுத. உட்காருங்க சுந்தரி. சுந்தரி என்னப்பா? ஆசிரியர் வந்திருக்காரு. சூடா இல்லன்னா ஜில்லுன்னு கொடு. சரிப்பா. உங்க ரூம் பெட்டு அதான் என் மாப்பிள்ளை. சௌக்கியமா? ஆபீஸ் லீவ். இதோ ஆபீஸ் லீவுன்னா மாப்பிள்ள அனாவசியமா வெளியில போறதில்ல. தங்க கட்டியாச்சே. புத்தருக்கு அடுத்த அவதாரம் கூட சொல்லலாம். மாப்பிள்ளைய வீட்டோட வச்சுக்கலாமே. அட நானா மாட்டேங்கிறேன். ஆனா மட்டும் சொல்லி பார்த்தேன், தானே உழைச்சு தானே சம்பாதிக்கணுமா, மத்தவங்களுக்கு பாரமா இருக்கப்படாதான். இது எப்படி என்ன மாப்பிள்ள? சாப்பிட்டு கையோட வந்துட்டேங்க. அப்படியா? உள்ள போய் கைய கழுவிட்டு வா. போ மாப்பிள்ள. மாப்பிள்ள ரொம்ப கூச்சப்படுறாரு. ஆரம்பத்துல அப்படி இருக்கிறது தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இந்தாங்க செக்கு, சீக்கிரம் அந்த புதிய நாவலை முடிச்சு கொடுத்துருங்க. ஆகட்டும். என்னம்மா உள்ள அப்படி சத்தம் போட்ட? அது அது வந்து ஜூஸ் பெடியில ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ, நீங்க சாப்பிடுங்க. என்னங்க கைய கழுவ போன ஆளை காணோம். கழுவுன கைய காய வைக்கிறாரே என்னமோ. சரிங்க. வாங்க. இன்னொன்னு சொல்லிட்ட. அவர் நினைச்சிருக்காரு. அவன் நினைச்சு அழிச்சு போறவன் எழுதிய ஆசையை தீர்த்திருவான். அவனை பத்தி நீ ஏன் பேசுற? சொக்க தங்கவே உன்னை பத்தி சொல்லவா? ஐயோ வந்துட்டேன். அழகான பொண்ணு, வசதியான இடம், இதை விட்டுட்டு ஏண்டா லோலோன்னு அலைகிறேன். அரங்கேற்ற இந்த வீட்டுல தாண்டா மற்றதெல்லாம் ஒத்தி கூட சரி. காசு உள்ள இடம் கை நல்ல விட்டுருவானா? டேய் என்ன பத்தி ஏதாவது சொல்லி காரியத்தை கெடுத்துறாத. உன்னை திருத்த முடியாதடா. டேய் ராஜேஷ், சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ட்ரை கிளீனர்ஸ்ல ஒருத்தி புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்ன ஃபிகர் தெரியுமா? சே தூ, கிளிங்கானம் சுண்டுனா ரத்தம் வரும். மார்னிங் எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்ற? காலையில 8 மணிக்கு அவளே வந்து கடையை ஓபன் பண்றான். இவனை நம்பி போறாங்கிறியடா. சே தூமா, கடைசியில் அங்க போய் பார்த்தா சரியான சாகுராக்கியா இருக்கும். ஏங்க நீங்க கொஞ்சம் பொத்துறீங்களா? அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல அனிதா அனிதான்னு ஒருத்தைய காமிச்சேன். ஆள் எப்படி இருந்தாலும் கேளு. எப்ப பார்த்தாலும் பொம்பளை நாயமே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, சலிப்பே இருக்காதா உங்களுக்கு? நாங்க என்ன கொஞ்ச மாதிரி சன்னியாசியா? யாரு சன்னியாசி? அவனா? நீ வேற. நம்ம எல்லாம் சபலத்தை பேசி தீத்துக்கிறோம், அவன் எழுதியே தீத்துக்கிறான். அவ்வளவுதான், மத்தபடி எல்லாம் ஒரே கேஸ் தான். பாவண்டாடி, அவனை ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? அவனும் எத்தனையோ கேர்ள்ஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டான், அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேண்டாமா? எல்லாரும் ராஜேஷ் ஆட முடியுமா? உன் பர்சனாலிட்டியை பத்தி நீயே சொல்லிக்கிட்டா எப்படிடா? அதுதான் அவனை பாக்குற பொண்ணுகள்ல ஒரே லுக்ல சரண்டர் ஆறாங்கல்ல, அப்புறம் என்ன? எல்லாமே இவனை மாதிரி ரோடு சுத்துற கிராச்சியா தான் இருக்கும். ஒரு நல்ல குடும்ப பொண்ணு இவர் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். கொஞ்சம் இது எனக்கு கௌரவ பிரச்சனை. எங்க
உன் கதையில வர நாயகி மாதிரியே ஒரு நல்ல குடும்ப பொண்ணு நீயே காட்டு. சரியா ஒரே ஒரு வாரத்துல லவ் பண்ணி சரண்டராக வச்சா ஒத்துக்கிறியா? பாவண்டா டே, பயந்துட்டாண்டா அவன். என்னடா சொல்ற, எந்த பொண்ணா இருந்தாலும் சரி ஒன் வீக்ல லவ் பண்ணி காட்டுற சேலஞ்ச். டேய் அவனை விட்டுறா, இந்நேரம் விட்டுருந்தா ரெண்டு பேப்பரையாவது எழுதி கெடுத்துருப்பாண்டா. நீ எழுதுறா. சரி ஒரு நிபந்தனை, நான் காட்டுற பொண்ண நீ ஒரு வாரத்துல லவ் பண்ணி காட்டினா நான் உங்க யாரோட விஷயத்திலையும் தலையிட மாட்டேன். அது முடியல, இவங்க யாரும் இந்த ரூம் பக்கமே வரக்கூடாது. அதோட நீயும் லோ லோன்னு பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கத்தை அடியோட விட்டுறணும். ஓகே ஓகே. டேய் ராஜேஷ், இந்த விஷயத்துல நாங்களும் சம்பந்தப்பட்டிருக்கோம். இனிமே அவ பேனா திறக்கிறதோட சரி, வேற எதுவும் திறக்க கூடாதுடா. லவ் மேட்டர்ல நீ ஜீனியஸ்ங்கறது இதல தான்டா நிரூபிக்கணும். ஆமாண்டா, விடுறது இல்லடா. டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், அவன் கதாநாயகி யாருன்னு முதல்ல கேளு. எங்க காஞ்ச கருவடா இருக்குமோன்னு பயந்தேன். பரவாயில்லடா, ஃப்ரெஷ்ஷா இல்லாட்டி போனாலும் ட்ரையா இல்ல. உன் தோல்வியை ஒத்துக்க ஒரு வாரம் போதுமா? டேய் என்னடா இன்சல்ட் பண்ற, தோல்விங்கிறது அவன் அகராதிலே கிடையாது, ஜஸ்ட் ஒரு லுக்கு சரண்டர். அப்படி சொல்ற மச்சி, உனக்கு இருக்கிற தைரியம் ஆளை காட்டினதும் இவனுக்கு வரலையே. டேய் ஆளை காமிச்சாச்சு இல்ல, உன் வேலை முடிஞ்சது போ. டேய் சஞ்சீவி இங்க வாடா. என்ன மச்சான்? அதோ போற பத்தியா, அவ அட்ரஸ் எனக்கு தேவை. சொல்லிட்டால விட்டு, கோலம் கோத்திரத்தோட அவ ஜாதகத்தையே கொண்டு வர்றேன். ஏ இவன் சரியான சில்லற கேஸ்டா. கதாநாயகியின் பெயர் தேவி, இனிஷியல் ஆர், படிப்பு பிஏ எக்கனாமிக், தொழில் நியூ பாரதி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டெனோ. குடும்பத்தார் விவரம், நாயகிக்கு தகப்பனார் இல்லை, தாயாரும் தாயாரின் தகப்பனார் அதாவது தாத்தாவும் உடன் பிறந்த இளைய தனையன் ஒருவர் மட்டுமே உள்ளனர். வேற ஏதாவது ஸ்பெஷல் டீடைல்ஸ் இருக்கா? உண்டு. கதாநாயகி பார்க் பீச் என்று தனியாக சுத்த மாட்டார். அனைத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அவளது வீட்டிற்கு சென்று வரும் ஒரே ஒரு குடும்ப நண்பர் ஒரு டப்பா கதாசிரியர். சாரி, அவர் வேற யாரும் இல்ல, நம்ம அருவ நண்பர், அரும நண்பர் இளங்கோவன் தான். ஐ சி, வர வா. டேய் தம்பிகளா, இதுல நான் ஜெயிக்கிறதானா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்க. டேடே பின்வாங்கிடாதடா, எங்களுக்குரிய அவமானமா இருக்கும். அதுக்கு இல்லடா, அந்த பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி இவன் போறவன், என்ன பத்தி ஏற்கனவே சொல்லி என் இமேஜை ஸ்பாயில் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஏண்டா இளங்கோ, அந்த மாதிரி பொம்பளை புத்தி எல்லாம் உண்டா உனக்கு? எல்லாத்தையுமே உங்களை மாதிரி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த கதையெல்லாம் வேண்டாம். எந்த பொண்ணும் ஒரு பையனை பத்தி எதுவும் தெரியாத போதுதான் அவனை லவ் பண்ண ஆரம்பிப்பான். ரொம்ப பேர் லவ் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படுறது காரணமே அதானே. என்ன பத்தி அவகிட்ட நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ற. உங்க அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணா நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீ எழுதுற பார் பேனா, அது மேல சத்தியம் பண்ணு. ஓகேடா, என் எழுத்து மேல சத்தியமா, உன்னை பத்தி எதுவுமே அவகிட்ட சொல்ல மாட்டேன். தேங்க்யூ, நாளைக்கே என் அட்டெம்ப்ட தொடங்குறேன். ஒரு முறை சொல்லிக்கட்டும், வெற்றி வேல் வீரவேல் பப்பா. டேய் அந்த கர்ச்சிப் கொஞ்சம் தானம் பண்ணு. திட்டம் தெரியாதா? ஓஎஸ் இந்த கர்ச்சிப்ப அவகிட்ட நான் தூது விட போறேன்டா. டேய் அண்ணன் விட தூது புயல் விட தூதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனா நீ இந்த கர்ச்சிப்ப அந்த மானுக்கு நான் வலையா விரிக்க போறேன்டா. அந்த வலையில நீ மாட்டிக்கிட்ட அபசகனம். கேளுடா என் பிளான,
அந்த மான்வெளி அப்படியே நடந்து போற பின்னாடியே போயிட்டு இருக்கிறனா அவளை தாண்டும் போது நைஸா இந்த கர்ச்சீஃப நழவு அவ மெல்லடை நோக குனிஞ்சு எடுத்து சார் ஹாய் அப்படின்னு சொல்லுவான் மெதுவா போயிட்டு இருக்கிறனா லேசா திரும்பி என்னையா என்னையா அப்படின்னு கேட்பேன் அவ ஆமான தலையாட்டிக்கிட்டே உங்க கர்ச்சீஃப் சார் அப்படின்னு சொல்லுவான் அந்த கர்ச்சீஃபை வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லி அவளையே பார்ப்பேன் அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி ஜஸ்ட் ஒரு பவர்ஃபுல் ரொமான்டிக் லுக் அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் அவ தரண்ட வெற்றி வேன் வீரவேன் Thank you, madam. Hey, Rajesh, என்னடா நம்ம பிளானே அப்செட் ஆயிடுச்சே சுத்த ராசி இல்லாதவன்டா இவங்கிட்ட போய் நான் கர்ச்சி போய் வாங்கினே மச்சி கண்ணாடி சாதாரண மணல் அறிமுகப்படுத்துறடா அவ ஒண்ணும் மான் இல்ல நழுவுற மீன் ராஜேஷ் நீ மட்டும் பந்தயத்துல தோத்துட்டீனா ரூம்ல உட்கார்ந்து ஜாலியா சீட் ஆட முடியாதுடா அது மட்டும் இல்ல ஒரு பொண்ணையும் சைட் அடிக்க முடியாதுடா ஏண்டா நீங்களும் பயந்தீங்க என்னையும் பயம் காட்டுறீங்களா கண்ணாடி முகத்துல கரிப்பு சம விடுறது இல்ல தம்பி தெய்வம் சமா ஒரு விநாயகர் ஒரு முருகர் இப்படி ஒரு கதை எழுதலாம் ஆனா வியாபாரம்னு ஒண்ணு இருக்கு கோயில்ல சேர்ற கூட்டத்தை விட சினிமா தியேட்டர்ல தானங்களை ஜாஸ்தி கூட்டம் அது சரிதான் தம்பி சிறுதுல அதாவது வள்ளுவம் காலத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு ஒரு கட்டுமானமா ஒரு அரக்க ஒடுக்கமா இருந்தோம் தெரியுமா இந்த காலத்துல என்னடானா உன்ன மாதிரி பசங்கள்லாம் அவுத்து விட்ட கழுத மாதிரி பொண்ணுங்களையே சுத்துறானுங்களே பிறன்மனை நோக்குதல் தவறுன்னு உங்க காலத்து வள்ளுவர் தானே சொல்லியிருக்காரு ஆமா அதுல என்ன தப்பு அடுத்தவன் பொண்ணாடிய பார்க்க கூடாதுன்னு அந்த காலத்திலேயே எழுதியிருக்காங்களா அந்த காலத்திலேயே அதாவது உங்க காலத்திலேயே அந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்கிறதுனால தானே அப்படி எழுதிருக்க முடியும் ஊர்ல உங்க அப்பா சவுக்கியமா ஆத்தா சவுக்கியமா ஊர்ல இருந்து உங்க அப்பா லெட்டர் போட்டானா நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு ஒரு வரி எழுதப்பா அது எழுதுறேன் வள்ளுமை எழுதுனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என் பேச்சு வந்துருச்சு மணி ஆராய்ச்சி நடத்தா கோயில கச்சேரி நாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிருக்கா வீட்டை பாத்துக்குமா நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அரை மணி நேரம் தான் ஆச்சு ஆனா உங்க தாத்தா கிட்ட பேசினது இல்ல அரை நாள் ஆன மாதிரி இருக்கு யாராவது கிடைச்சா அப்படா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நினைச்சேன் இன்னைக்கு முழுவதும் எனக்கு உங்க ஞாபகம் தான் இந்த வாரம் சரியான சஸ்பென்ஸ்ல கொண்டு வந்து தொடரும்னு நிறுத்திட்டீங்களே ஆக்சுவலா இந்த ராஜேஷ் கேரக்டர் அந்த பொண்ணை லவ் பண்றாரா ஆமா உண்மையா லவ் பண்றாரு அப்படியே அவர் தயங்கினாரு நேரடி அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிருக்கலாமே அது அநாகரிகம்னு அவன் தயங்குறான் அந்த பொண்ணுக்கும் அவன் மேல லைக்கிங் இருக்கிறதுனால சொல்லாமலே புரிஞ்சிக்க சந்தர்ப்பம் வரும்னு அவன் காத்திருக்கான் ஏண்டா சோர்ந்து போயிருக்கிறீங்க இந்த படையெடுப்புல அவளை கைதியாக்கி காட்டுறேன் பாரு அவ வழக்கம் போல வர புதுசா ஏதாவது இருந்தா சொல்ற நான் சொல்றத கொஞ்சம் கேளுண்டா அவ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிற அவ பக்கத்துல போய் நீங்க நிக்கிறீங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவளை கிண்டல் பண்றீங்க உடனே நான் இடையில வந்து பூந்து அவளுக்கு சப்போர்ட்டா பொறுக்கி பசங்க வெறும் நடிப்பு தாண்டா நீங்க வந்து பயந்த மாதிரி ஜகா வாங்கிக்கிறீங்க உடனே அவ நன்றி கலந்த பார்வையால என்ன பாப்பா அந்த பார்வையை ஏன் பார்வையால போர்வையா போட்டு பிடிச்சிடுவேன் எப்படி வெற்றி வீரவேன் தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது நம்மச்சி இந்த டெய்லருங்கெல்லாம் உடம்போட ஒட்டின மாதிரி ஜாக்கெட் தைக்கிறாங்களே அது எப்படி அளவு துணி இவங்களே கொடுக்கறதா இல்ல அவங்களே எடுத்துக்கிறதா இல்லடா கொடுக்கறதும் உண்டு எடுக்கிறதும் உண்டு ஏம்பா
அஸ்டாண்ட்ல புள்ளு வந்து நின்னா அதுக்கு இப்படியே கலட்டா பண்றது. தனியா நிக்க கூடாதுதான், நாங்க மூணு பேரும் நிக்கிறோம். அண்ணா வக்காலத்துக்கு வரீங்களா? ஐயாவுக்கு என்ன கனெக்ஷன்? பொது இடத்துல நாகரிகமா பேசுங்க அண்ணா. இது பொது இடம்னா எங்க இஷ்டப்படிதான் பேசுவோம். அது எங்க சுதந்திரம். மச்சான் வந்து கால்ல போட்டிருக்கிறது என்ன செருப்பு? புது செருப்பு. கடிக்குமோ? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. கட்டி இருக்கிற சேலை ரொம்ப அழகா இருக்கு. கட்டாமலேயே இருந்திருந்தாங்க. ஏன்பா பிறக்கும் போது நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? எல்லாத்தையும் அக்கா தங்கச்சியா நினைச்சிட்டா யாரத்தான் மாமா மகளா நினைக்கிறது? நீ சும்மா இரு தம்பி. நீங்க வந்து உடம்பு எப்படா இருக்கு? பிரியா என்ன? யோ நீ என்ன பெரிய புரூஸ்லி பரம்பரையா? இல்லடா முகமது அலி பரம்பரை. பொது இடத்துல எப்படி பேசணும்? நாகரீகமா. எப்படி பேசக்கூடாது? அசிங்கம்மா. மறப்பியா? மறக்க மாட்டேன். மறக்காம இருக்க இந்த மருந்து. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொம்பளைங்க யாரு? அக்கா தங்கச்சி. அக்கா தங்கச்சி. மாம மகளா நினைப்பியா? சத்தியமா நினைக்க மாட்டேன். மறக்காம இருக்க இந்த மருந்து. நான் ஒண்ணும் பண்ணலீங்க, அவ சொல்லித்தாங்க இப்படி எல்லாம். அவன் சொன்ன உனக்கு எங்க போச்சு புத்தி? இனிமேல் அடுத்தவன் பேச்ச கேட்டு பொறுக்கி தன பண்ணுவியா? சத்தியமா பண்ண மாட்டேன். மறக்காம இருக்க இந்த. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், வீட்டில் அம்மா அப்பா போடும் வெண்ட சோற்றை சாப்பிட்டாலும் கண்டபடி பெண்கள் பின்னாலே ஊர் சுற்ற கூடாது என்பதாகும். ஊரில் உள்ள எல்லா பெண்கள் ஜாதகமும் தேடும் நண்பர்கள் இப்போது தங்கள் ஜாதகத்தை சரி செய்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். வெற்றி வேல் வீரவேல். ஆனா என்ன இருந்தாலும் ராஜேஷ், நீ செஞ்சது ரொம்ப தப்பு. உன்னை உயிருக்கு உயிரா நம்பி வந்தவங்களை பாதிலேயே கழுத்தறுத்துட்டு ஓடி வந்துட்டியே. கண்டலாடா பின்ன என்னடா? உன் முன்னாலதான் இவ்வளவு நடந்துச்சு. மரியாதையை அங்க பேச ஆரம்பிச்சதும் உடனே தடுத்திருக்கலாம்ல? இல்லடா, ஒரு உச்சகட்டத்துக்கு பின்னால என்டர் ஆகல நினைச்சேன். உச்சகட்டத்திலயா? இது பத்தாது. ஆனதுதான் ஆச்சு. நீ சமாதானம் சொல்ற மாதிரி அடி வாங்குறதையாவது தடுத்திருக்கலாமே. டேய் இவ வேணும்ட்டு வெறுப்பேத்துறான். இப்ப என்னடா ஆச்சு? கட்டு நாங்கல்லடா போட்டிருக்கோம். தப்புடா, இனிமேல்ட்டு உங்களை கூப்பிடவே மாட்டேன். போதுமா? ஆமா, அவ வீட்டு நம்பர் என்னன்னு சொன்னேன். எட்ட நம்பர்ல இருக்காங்க. அத ஏன்டா நீ கேக்குற? விஷயருக்கு சொல்ற. ஒரு வாத்திரி பேர் பண்ற ஆள் இருக்கான். ஓகே, அதாவது ஈவினிங் அவ வீட்டுக்கு வந்ததும் பின்னாடியே போய் நான் கதவை தட்டுறேன். அவ கதவை திறந்ததும் யாருங்க அப்படின்னு கேட்பான். வாட்ச் பேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பக்கத்து வீடுங்க அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்லுவான். உடனே என்ன, ஓ ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்லைங்க அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்லுவான். அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி ஜஸ்ட் ஒரு பவர்ஃபுல் ரொமான்டிக் லுக், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் எங்களை மாதிரி கட்டு போட்டுட்டு வந்து நிக்க போற. சார், சார், இப்பதான் உங்க தாத்தா சொன்னார் சரியா இருக்கேன். என்ன சொன்னாரு? ஆறிலா நேரம் பார்த்ததா காலி பசங்க கதவை தட்டுவாங்கன்னு சொன்னாரு. அப்படிப்பட்டவன் இப்ப யோகிய மாதிரி இருக்கான். அயோக்கியனும் வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா? வந்த விவரத்த சொன்னா பெரிய அவசியமா இல்ல நானே போதுமான்னு சொல்லுவேன். வீட்டு நம்பர் என்ன? உங்களுக்கு எந்த நம்பர் வேணும் இப்போ? அதான் எட்ரஸ் தொலைச்சிட்டேன் தம்பி. அப்போ தொலைச்ச இடத்துல தேடி பாருங்க. தம்பி அண்ணே, இங்க வாட்ச் ரிப்பேர் இருக்குதா சொன்னாங்க? அது அடுத்த வீடு. இதோ வந்துட்ட கொண்டாங்க. என்ன கோளாறு? டைம் சரியில்லை. உங்களுக்கா? வாட்சுக்கு தான். சின்ன முள்ளு பெரிய முள்ள தடுக்குது. கவலைப்படாதீங்க, அக்கக்கா பிரிச்சு பாத்துறேன். தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதுதான், ஆனால் அது சில விஷயங்களிலே பைத்தியக்காரத்தனமாக இருக்கக்கூடாது. ஆசிரியரே, குத்தி காட்டுறது புரியுது. மாடு புதுசு, எடுத்ததும் பல்ல பிடிச்சு பாக்குறத விட எட்டும் நின்னுதான் நோட்டம் பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். எலெக்ஷன்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கலாம். நிலைமைய புரிஞ்ச பிறகும் வாபஸ் வாங்கலன்னா டெபாசிட்டே போயிடும். ஒரு பேச்சுக்கு சொன்னமே
இவன் அதே மூச்சு அடையிறாங்கிற பயம் உனக்கு வந்துருச்சு இல்லையா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல, உனக்கு கொடுத்திருந்த டைம் தவறி போச்சு, அத மறந்துடுற. பத்து நாள் டைம் கொடு போதும். பத்து நாள் இல்ல, பத்து மாசம் ஆனா கூட உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. எண்ணி பத்து நாள் பந்தயத்துல நான் ஜெயிக்கல. ஆ
நான் சொன்ன மாதிரி அவ பின்னாடியே போய் முடிவை சொல்லப்பா. இரண்டா மோதினதும் நெருப்பு கோழி மாதிரி முடிச்சா பாரு. நீ பயந்து ஓடி வந்துட்டியா? பயந்த மாதிரி நடிச்சேன். என்ன பூசா இருக்கு? ஆமாடா, இனிமே என்ன பயந்து சுபா உள்ளவன நினைச்சு என் மேல பரிதாபம் ஏற்படும். பரிதாபம் அனுதாபம் மாறிட்ட அவ அவுட். ஏ ராஜேஷ், எந்த பொண்ணுமே உங்ககிட்ட முதல் ரவுண்ட்லயே அவுட் ஆயிடுவா. ஆனா இவ ரொம்ப தண்ணி காட்டுறாடா. நாளைக்கு பைனல் அட்டெம்ப்ட். கண்ணாடி க்ளோஸ். டேய் சஞ்சீவி, போய் சைக்கிள் எடுத்துனோடா. சிகரெட். தேங்க்யூ. எனக்கு சைக்கிள் கடா போடா. எனக்கு ஜுரமே வந்துருச்சு, நீயே போய் எடுத்த. என்னடாச்சு? இப்பவே
பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மாதர்த்தம் உறவு வேண்டாம், மானிடனாய் பிறந்த நற்பயனே அடைய தாயேனின் பாதத்தில் எனக்கோர் இடம் வேண்டும். தாயே ஈஸ்வரியே, உன்னை நம்பிதாம இந்த காரியத்தை நான் இன்னைக்கு தொடங்குறேன். எல்லாமே நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. குருக்கள் தப்பா நினைக்கலனா நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன? கேளுங்க. நீங்க இந்த கோயிலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா இல்ல எப்பவுமே நீங்க தானா? இந்த கோயில்ல நானே தான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே இருந்தாலும் பூராவும் அரளி இல்லாம துளசியோ பச்சையோ வச்சுதான் மாலையை சாத்துவாங்க. என்ன சொல்றேன்? இது ஒரு ஐதீகம். 25 வருஷமா கோயில்ல குருக்களா இருக்கிறேன். நேக்கு தெரியாத ஒரு விஷயம் நோக்கு தெரியறத. இந்த காலத்துல இந்த வயசுல இப்படி ஒரு ஆளா? பெரியவரே, ஒரு நிமிஷம். என்னையா? என்ன தம்பி? இந்த நாள்ல பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எனக்கு வழக்கம். எனக்கு பெரியவங்க இப்ப ஊர்ல இருக்கிறாங்க. உங்களை போல ஒரு பெரியவர்கிட்ட எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சாலே போதும். தம்பி, 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 அந்த மகமாய் நிழல் போல இருந்து நீ நினைச்சதையெல்லாம் நிறைவேற்றி வைப்பா. இந்த காலத்துல இந்த வயசுல இப்படி ஒரு புள்ளையா தம்பி? தம்பி, எப்படி தாத்தா ரசம்? இன்னைக்கு அம்மா வேண்டான்னு சொல்லி நான் தான் ரசம் வச்சேன். இன்னும் கொஞ்சம் ஊத்துமா. உப்பு பத்து வேணும்னு சொன்னீங்க. தாத்தா எப்படி சாப்பிடாது பாத்தியா? பேத்தி, ரசம் வச்சதுக்கே இப்படி மெச்சுக்கிட்டா எப்படிப்பா? ஏமா, கொஞ்சமாவது விவசாய இருக்கா உனக்கு? பட்டல் நிறைய ரசத்தை கொட்டி வச்சிருக்கிறே. நீங்க தானே உச்சி கொட்டிக்கிட்டு இருந்தீங்க. என்ன ரசத்தை வச்சா நான் உச்சி கொட்டிக்கிட்டு இருந்தேன்? இல்ல, ஒரு சமாச்சாரம் நடந்துச்சு, அதை நினைச்சு உச்சி கொட்டிக்கிட்டு இருந்தேன். காத்தால கோயில்ல ஒரு பையனை பார்த்தேன். என்ன ஞானம், என்ன ஞானம்! 25 வருஷமா அந்த கோயில் இருக்கிற குருக்களுக்கு தெரியாத சில சமாச்சாரம் எல்லாம் 25 வயசு பையன் சொல்றான். அப்படிங்கும் போது இந்த காலத்துல இந்த வயசுல இப்படி ஒரு பிறவியா அப்படின்னு நினைக்கத்தானமா தோணுது. நம்ம வீட்டுல இருக்கிறானே நாக்கு வாத்து படைய, நீ மாத்திரம் என்ன சுட்டா கட்டிருக்க மாதிரியே இருக்க. பாத்தியா? அதுவரைக்கும் வெயிட் பண்ணு. ஒருவேளை
இப்படி ஒரு சரித்திரம் என் வாழ்க்கையிலேயே கிடையாது. கண்டிப்பா வின் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னால அட்வான்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேட்காமையே மாச மாச தரேன். ஐயா கண்ணு தெரியாது சாமி. கண்ணு தெரியல, அப்படியே ரோட்டுக்கு வரேன். சாச்சா பெரிய நியூசன்ஸ் பாரு பாபா. அம்மா கார் கார். ஏமா தனியா வர, கூட யாரும் வரல. என்ன தம்பி, கண் பார்வை இல்லாத பெரிய மனுஷி தட்டு தடுமாறி போறதை பார்த்து எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? இந்தாம்மா ஒரு ரூபாய் நிதுவா. தம்பி தர்மம்னா அஞ்சு காசோ பத்து காசோ தருவாங்க. நீங்க பத்து காசுல பசி ஆற முடியுமாங்க? தர்மம்னா ஒரு நேரமாவது வயிறு நிறைய சாப்பிட அளவு இருக்கணும். என்ன இறக்க கோணும், என்ன இறக்க கோணும். தம்பி வாங்க பேசிக்கிட்டே நடப்போம். என்ன தம்பி ஊர்ல எல்லாம் சவுக்கியமா? சவுக்கியங்க. தோப்பு துறவுலாம் செழிப்பா இருக்கா? நல்லா இருக்கு. இங்க பா, இந்த பக்கத்துல உள்ள தென்னை மரத்துல ஒரு தேங்காய கூட காணா. இங்க பாத்தீங்களா? என்ன தம்பி பூச்சி, பட்டாம்பூச்சி. என்னப்பா இத பாத்தீங்களா? யாரோ இந்த வாயிலாத ஜீவனை சித்திரவதை பண்ணிருக்காங்க. இந்த காலத்துல இந்த வயசுல இப்படி ஒரு புள்ளையா வரட்டுங்களா? வா தம்பி வீட்டு வரைக்கும் பரவாயில்ல இருக்கட்டுங்க. அட சொன்னா இந்த சமயம் வர வரட்டுங்களா? ஏண்டா அன்னைக்கு ஷீலா லெட்டருக்கு நீயும் கீதா லெட்டருக்கு நானும் பதில் எழுதுறதா தானே பேசிக்கிட்டோம்? டேய் குடுறா ப்ளீஸ் டா. முடியாதுடா. டேய் என்னடா தகராறா? இன்ன பாருடா ராஜேஷ், கீதாவோட லெட்டர் வாங்கி வச்சிட்டு தர மாட்டேங்கிறான்டா. யாரா கீதா? உன் லவ்வரா? இல்லடா, நம்ம இளங்கோ இருக்கான்ல அவன் கதையை பாராட்டி நிறைய லெட்டர் அவனுக்கு வரும்டா. நாங்க ஆம்பளைங்க லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருவோம். பொம்பளைங்க லெட்டர் நானும் இவனும் ஆளு பாதியா பிரிச்சு எழுதுவோம். இப்ப கீதாவோட லெட்டர் எனக்கு தர வேண்டியது, அதை வாங்கி வச்சுட்டான் அவன் தரமாட்டேங்கிறான். ஏண்டா டேய், உயிருக்கு உயிர் உள்ள ஃப்ரெண்டா பழகிட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி துரோகம் பண்ணலாமா? எனக்கும் ரெண்டு லெட்டர் கொடுத்திருந்தா நானும் பதில் போட்டு ஒரு செட்டப் பண்ணிருப்பேன்ல. வணக்கம். எவ்வளவு இருந்தாலும் பத்தாதுடா. சார் நான் கதாசிரியர் இளங்கோவன் சார பாக்கணும், நான் அவரோட ரசிகை. நீங்க இதுவரைக்கும் இளங்கோவை பார்த்ததே இல்லையா? இல்ல சார். அதான் உங்க நல்ல நேரம். நீங்க என்ன பத்தி என்கிட்டே விசாரிக்கிறீங்க? நீங்க தானே சார் அது? யா வாங்க வாங்க, ரூம்ல உட்கார பேசுவோம். வாங்க வாங்க உள்ள போங்க. சாப்பிடு, வட பாயசத்தோட சாப்பிடு. இது உங்க ரூமா சார்? ஆமாங்க. எனக்குன்ன கல்யாணமும் ஆகல காதலியும் கிடையாது. உட்காருங்க. தேங்க் யூ. உங்க பேரு வந்து? என் பேரு மனோரஞ்சிதம். நினைச்ச உங்க அழகுக்கு நூத்துக்கு நூறு பேர் ரொம்ப பொருத்தம். ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க சார். அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. உங்க வீட்டு முகவரி வந்து 92 சி மவுண்ட் ரோடு தேனாம்பேட்டை. அடட 92 பீல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், அடிக்கடி உன் வீட்டுக்கு வருவேன். அப்போ அடுத்த வாட்டி வரும்போது உங்க வீட்டுக்கு வர அவசியம் வாங்க சார். எங்க வீட்டு கதவு உங்களுக்கு எப்பவும் திறந்திருக்கும். வீட்டு கதவு மட்டும் தானா? நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அப்போ நீங்க போயிட்டு உணர் நாளைக்கு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரே ஒரு சந்தேகம் கேட்டு போயிருந்த சார், உங்களோட அனைப்பு கதையில கணவனே தன்னுடைய மனைவிய அவ காதலம் கூட அனுப்பிக்கிறதா எழுதுனீங்களே, ரியல் லைஃப்ல அப்படி ஒருத்தருக்கு எப்படி சார் மனசு வரும்? சில கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். அது அந்தந்த சூழல்ல போய் நீங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் கணவனே தன்னுடைய மனைவிய அவ காதலம் கூட அனுப்பிக்கிறது தப்பு இல்லையா சார்? அதுல தப்பு இல்லை. அந்த பெண் தன் காதலனோட உயிர்க்குயிரா பழகிட்டான். அதனால தற்கொலைங்கிற பலகீனமான எண்ணத்தை விட தன் புருஷங்கிட்ட உண்மைய ஒத்துக்கிட்டா அந்த பெண். சார் இவரு நான் இப்போ அவசரமா வெளியே போறோம், மேல்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இவர் கிளியர் பண்ணுவார். ஓகே. அடடே தம்பியா. தெரியவரா? நமஸ்காரங்க. நமஸ்காரம், நல்லா இருப்பா. ஜோதி ராமலிங்க அடிக்கல சொன்னீங்க, அவரு பெரிய மகானாச்சே.
அவர் பேர்ல சமரச சுத்த சன்மார்க சங்கம் இருக்குங்க. அதெல்லாம் மெம்பரா இருக்கேன். இந்த காலத்துல இந்த வயசுல இப்படி ஒரு பிள்ளைய உங்க வயசுல எவன் தம்பி தெய்வீக பணியில ஈடுபடுறான்? வர தைப்பூசத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு இப்பதாங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு போறேன். சந்தோஷம். பக்கத்துலதான் வீடு, வந்து ஒரு வாய் காஃபியா? வேண்டாங்க. அப்படி சொல்லப்படாது. பச்சை தண்ணியாவது குடிச்சிட்டு தான் போகணும். மறுத்தா உங்க மனசு சங்கடப்படும். சரி வரேங்க. வாங்க வாங்க. என்ன சாரீரம் இந்த இனிமையான குரல்ல முருகன் பேர்ல பாமால பாடினா இன்னைக்கு பூரா கேட்டுக்கலாம் போல இருக்க. பாட்டுன்னா அது ரொம்ப உசுருங்க. படுக்கிற நேரம் போக பாத்ரூம் கூட பாடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட முழுசா பாடி நான் கேட்டதே கிடையாது. ஒரே முணுமுணுப்பா. ஒரு நிமிஷத்துக்கு மேல் உலகத்தையும் போய் வந்த மாதிரி இருக்கு. ஆஹா, என்ன ராகம், என்ன ராகம! உட்கார் உட்கார் கமலா. ஏவி, இப்படி கொஞ்சம் வந்துட்டு போகமா. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவல, அது இந்த புள்ளாதான். இது என் மக. இரண்டு உட்கார்ந்து உட்காருங்க. அது என் பேசி ஒரு தமிழர் காட்டு விட்டுட்டு வாங்க. இதுதான் தம்பி நம்ம வீடு. மாசம் 100 ரூபாய்ல வாடகைக்கு வந்தேன். 10-10 ரூபாயா ஏறி இப்ப 300 ரூபாயில நிக்குது. நாட்டு நிலவரம் அப்படி இருக்குது. காபி? ஆமா, உங்க வீடு வாசல் இதெல்லாம் இப்படி பரவாயில்லையா? எனக்கு என்னங்க, இன்னும் கல்யாணமே ஆகலையா? ஆமா, சாப்பாடு எப்படி? ரொம்ப கஷ்டம் தாங்க. இவ்வளவு ருசியா ஒரு காஃபியை சாப்பிடும் போது எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா வர்றவங்களும் வாய்க்கு ருசியா செஞ்சு போடலாம் ஆசை வருது. வேற ஒரு நல்ல இடமா பார்க்க வேண்டியதானே. பாத்திரத்தான இருக்கிற. ஆனா இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. அதற்கு ஒரு நேரங்காலம் வர வேணாமா? அட, வாங்க தம்பி. தேவி, இன்னொரு தமிழர் காபி கொண்டுட்டு வாமா. நம்ம ஊரு கவுண்டர் மக. இங்க கதை எழுதுறேன் கதை எழுதுறேன்னு காகிதத்துல மையம் பூஜை எடுத்துறீங்க. அப்படி சொல்லிட்டீங்க. கதை எழுதுறதா எவ்வளவு பெரிய சமாச்சாரம், அதுக்கெல்லாம் தனி சிந்தனை வேணுமே. நீங்க வேற உங்க சிந்தனை எவ்வளவா இவனதெல்லாம் பெருசு. சும்மா சொல்லப்படா. தெய்வத்தை பத்தியும் ஒழுக்கத்தை பத்தியும் அப்படியே சும்மா கரைச்சு குடிச்சு இருக்கீங்க. உங்க திறமைக்கு முன்னாடி இவனெல்லாம் சாதாரண துருப்புங்க. நீங்க மலை, இவன் மடுவு. பெரியவரு ஏதோ சொல்றாரு, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா வட்டுங்க. ஐயா போயிட்டோம் போயிட்டோம். தம்பி அடிக்கடி வாங்க. இந்த உலகத்துல இந்த பிறவியில இப்படி ஒரு பிறவியா? ஏய், நீ எல்லாம் அவங்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. வாஸ்தவமான பேச்சு. காபி வருது. வருஷத்துல ஒரு நாள் இன்னும் கொஞ்ச நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணலாமே. மலர் பூங்குழல் கலைமணி ஸ்ரீதேவி
பறக்குமா வானுலாவும் மஞ்சள் மேகம் மழை சேர்க்குமா வீணை தரும் நாதம் துணையாகுமா இணையிலா கலைவாணி கருணை பொங்குமா ஸ்ரீதேவி என் வாழ்வில் அருள் செய்யவா மணியோசை பொங்க தண்டை தனது தாளம் கொஞ்ச மிருதுவான மேனியோடும் அமுதமான ஜாடையோடும் இளைய தோகை அழகு மங்கை இனிய ராகம் பாடியாடி இரண்டு கொலுங்கும் இரண்டு கோவை போன்ற இதழ்களோடும் சிறந்ததொரு விருந்து என துணை வருவது அருள் தருவது ஸ்ரீ தேவி என் வாழ்வில் அருள் செய்யவா பொருட்செல்வமே கலை தெய்வமே பொருட்செல்வமே தெய்வமே மலர் பூங்குழல் கலைமணி ஸ்ரீதேவி என் வாழ்வில் அருள் செய்யவா நீங்க யாராவது அத கண்ணால பாத்தீங்களா? இவன் சொன்ன உடனே அதை நம்பிடுறதா? பிரதர், நான் கண்ணால பார்க்கணும். கண்ணாடி சொல்றதும் கரெக்ட் தான்டா. டேய், எங்களை என்ன குன்னக்குடியில முடி எடுத்து மொட்டை தலையில பூ சுத்துறவன் நினைச்சியா? பிரதர், we want to see the scene. ஜெயிச்சதுக்கு பின்னாடி செலிப்ரேட் பண்ண, அதுக்கு முன்னாடி லஞ்சம் கொடுக்காதே. சொன்னா நம்ப மாட்டேன். பெரிய ஞானிய போல பேசறான். அடக்கம் என்ன? என் கண்ணே திருப்தி பட்டுடும் போல இருக்கு. முகத்துல அப்படி ஒரு ராசா கலை. சும்மா இருங்க தாத்தா, இந்த காலத்துல யாராச்சும் அப்படி இருப்பாங்களா? ஹலோ, ஆபீஸ் முடிஞ்சதா? தாத்தா வீட்டுல தான் இருக்காரு.
மச்சி, நீ பார்த்தியாடா? ஏய், நம்மளை அவன் சரியான ஏமாலி நினைச்சிட்டான்டா. என்ன படிக்கிறீங்க? குறள். எங்க காலத்து வல்லவன் செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு. தேவி ஸ்ரீதேவி அப்படின்னு அன்னைக்கு நீ பாடுனிய பாட்டு, அந்த பாட்டு இன்னும் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கப்பா. இந்தாங்க பிரசாதம். முருகா அப்பா ஞான பண்டிதா. இது எப்படி ஒரே இருட்டா இருக்குது, எப்படி நிக்கிற? கண்ணுங்க பட்டு போச்சுங்க. அவளுடைய கண்ணு அவளுக்கு துரோகம் தான் செஞ்சிருக்கு. இத எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு. ஆஹா, இவ்வளவு அழகான விளக்கத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. என்ன கற்பனை உலகத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன கைவசம் பொண்ணு இருக்குதோ அப்ப காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே. அங்க என்ன இங்க ஐயா? உன்னை நினைத்தாலே இனிமையடி சுகம், அள்ளி அணைத்தாலோ பல கோடி. ராஜேஷ், என்னடா இது புது வேஷம்? வேஷம் இல்ல, விவேகம். அவ அதான் தேவி வீட்டுக்கு போனேன், ஒரு பூவை வீசினேன், பார்த்தா எடுத்தா புன்னகையோட வச்சுக்கிட்ட. இது இன்னைக்கு கண்ட கனவா? நீ எதிர்தான் கற்பனை, நான் சொல்றது உண்மை. கோழி
வாய் வழியா முட்டை போடுதுன்னு சொன்னா அதிசயமா இருக்கலாம், உண்மையா இருக்காது. அப்போ நீ நம்ப மாட்ட. நம்பிக்கை உனக்கு வரணும். அவோ உன் வலையில விழமாட்டான். வீட்டுக்குள்ள உன்னை கண்டு அவ மயங்கினது யாருக்குடா தெரியும்? கூடத்துக்குள்ள எரிகிற விளக்க நீ தூண்டி தூண்டி விளையாடுற, அது ஒரு நாள் கூரைக்கு தாவி பத்திக்க போகுது. உன் மாமா உன் மேரேஜுக்கு நாள் பார்த்துட்டா. என்ன சொன்ன? உன் மேரேஜுக்கு நாள் பார்த்துட்டாருன்னு சொன்னேன். பசங்க மாதிரி பார்த்தோம் பேசினோம் பழனோட லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துறாங்க. நானும் அந்த பொண்ணும் முதல் முதல்ல ஒருத்தர் ஒருத்தரை பார்த்ததோட சரி. ஆனா அந்த பொண்ணுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்ல. ஐயா பாவம், உங்களை மாதிரியே ஒரு தாத்தா தெய்வ பக்தி உள்ளவர். பணம் எனக்கு பெருசு இல்லைங்க, ஆனா அந்த பொண்ணோட குணம் அது ஒண்ணே எனக்கு போதும். இப்ப என்ன தம்பி பண்ண போற? எல்லாம் அந்த பொண்ணு கையில தாங்க இருக்கு. உங்களை தேடி ஒரு மயில் வந்திருக்கு. யாருன்னு கேட்கலையா? துரி விருப்பிய புதுசு போல இருக்கு, கொஞ்சம் மிரளுது. சரி வர சொல்லு. அங்க வெயிட் பண்ணு. வாங்க. அந்த பியூன் யாரோ ஒரு பொண்ணுன்னு சாதாரணமா சொல்லிட்டா, நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் நினைச்சு பாக்கல. என்ன விஷயம் தயங்காம சொல்லுங்க ப்ளீஸ். சன்னதிக்கு வந்திருக்கேன். மனசுல நினைச்சு விரதம் இருக்கிறேன். சுவாமியினுடைய அனுகிரகம் தான் வேணும். தாத்தா கிட்ட நீங்க சொன்ன விஷயம் நானா இருந்தா பூர்வ ஜென்மம் புண்ணியம்னு தான் சொல்லணும். நான் நினைச்சது தப்பா இருந்தா பொண்ணா பிறந்த பாவம்னு தான் நினைக்கணும். உங்களை விட நான் புண்ணி செஞ்சுதான் நினைக்கணும். என் கண்ணால் கண்டாலே ஒழிய நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஏய், அவன் தான் கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்றான்ல, அப்புறம் என்னடா? உங்ககிட்ட போய் சொல்றதுனால அவனுக்கு ஆபரணம் என்னடா? டேய், முன்னால அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கான், அது கடைசியில ரொம்ப விபரீதத்துல கொண்டு போய் விடும். போங்கடா. நெளியறதெல்லாம் பாம்புன்னு நீங்க நினைக்க கூடாது. புழு இல்ல புழு, அது கூட நெளியும். டேய், அளவோட நிறுத்திக்கலாம்னு நினைச்சேன், என்ன புழுவா பாம்பான்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசரப்படுறீங்க. வர 29ஆம் தேதி பாருங்கடா. என்னடி மணி 9 ஆகுது, இன்னும் குளிக்காம ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிய. சீக்கிரம் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகுமா?
இல்லாம சும்மா போற? என்னம்மா எல்லாத்தையும் கொட்டிட்டியா? சரியா பார்த்து போமா. இங்க எதுக்குடா என்ன கூட்டிக்கிட்டு வந்த? தோத்துதான் என ஒத்துக்க சொல்வியே, நான் ஜெயிச்சதை நீ பார்க்க வேண்டாம். அதுக்குதான் நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். என்ன சொல்றேன்? அவகிட்ட உன் கஞ்சடைய மட்டும் காட்டி பாருன்னு சொன்னியே, இப்போ அவ கழுத்து நீத்துறதுக்கே தயாரா இருக்கு. வர்றங்க வர்றங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. நேத்து ஆபீஸ்ல பேசி முடிவு பண்ணிட்டு வந்ததா தானே சொன்னேன்? ஆமாண்டி. நம்பவே முடியல. நான் அவன் கூட தான் விளையாடணும்னு பார்த்தேன். ஆனா திதி, உன் கூட விளையாடணும்னு நினைக்கிறேன். நீங்க சாட்சிக்கு வந்தது பார்த்ததும் இப்பதான் எனக்கு தைரியம் வந்திருக்கு. அவன் பச்சை மண் பிள்ளையார அமைஞ்சிட்டா அது உன் அதிர்ஷ்டம். குரங்கா மாறிட்டா அது உன் விதி. வருத்தப்படாத, மனசை தேத்திக்கோ. வரப்பலாமா? நான் உனக்கு தவணை கொடுத்த காலம் போய் இப்ப கெஞ்சி கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். சாட்சி கையெழுத்து போட நான் உன்னை கூட்டிட்டு வரல, ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம விளையாட்டு ஒரு புறம் இருக்கட்டும், நம்பிக்கையோட வந்துட்டா நடுவழியில விட்டுடா. வீதிக்கு வந்த சரக்க வச்சு பாக்கறத விட வித்து பாக்கணும்னு நினைச்சா நீயே விலை பேசிக்கோ. பழன தோஷத்துக்காக வேணா நான் சாட்சி கையெழுத்து. வண்டி வெயிட்டிங்ல இருக்கு, ஒண்ணு நீ போ இல்ல என்ன போவிடு.
என்னடா எரிச்சிட்டு இருக்க? என்ன எரிச்சிக்க முடியல, அதான் இதை எரிக்கிறேன். இளங்கோ, கற்பனைக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் உண்டுன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ. வெள்ளாமை இல்லாத தோட்டத்துக்கு காவல்காரனா இருந்தேன்னு நான் வேதனைப்படுறேன். அர்த்தம் இல்லாம வேதனைப்படுறியே, அதை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. நான் கட்டின சுவர் இடிஞ்சு விழுன்னு நான் நினைக்கல, அதுவும் என் தலையில விழுந்ததுதான் கொடுமை. நீ போட்ட முடிச்சு உனக்கே சுருக்கு கயிறா மாறுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்களா? வேற யார் வர முடியும்? ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? நீ பாத்ரூம் கதவை திறந்திய. இந்த உடம்பு எனக்கு தான சொந்தம். அது கல்யாணத்துக்கு அப்புறம். நாளைக்கே நான் தயார். உங்க பந்தயம் தடுக்குமே? நான் ஜெயிச்சிட்டேன். காஞ்ச பூவுக்கு கையேந்துன்னு சொன்னியே, பறிக்காமலேயே ஃப்ரெஷ்ஷாவே வந்து விழுந்துருச்சு. அந்த பூ எங்க? தோத்தவனுக்கு முன்னால தூக்கி எறிஞ்சு. புதிராவே பேசுங்க. அதை விடு, வெற்றியோட வந்திருக்கேன், அதை கொண்டாட வேணா? எப்படி எட்டி நின்னா? ஐயோ விடுங்க. கத்தாதே, உங்க அப்பா கரடி மாதிரி வந்துட போறாரு. கரடி புலிவாயையும் கட்டலாம். என்ன இங்கே ஒரு ஜோடி இருக்குது அப்படின்னா? என்ன கதவு தானா ஆடுது? அப்பா வந்துருவாரு. வந்து ஒண்ணு கொடுத்தாதான். ஓஹோ, இளமை ஊஞ்சல் ஆடுது, அதான் கதவு தானா ஆடுது. சுந்தரி, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டுட்டு வாய. போக. பத்தியா ஒண்ணே ஒண்ணு. அம்மா, கல்யாணத்தை தள்ளி போடாதேன்னு கைய தூது அனுப்புறியா? மாப்பிள்ள மாப்பிள்ள மேடை போட்டு மேடம் கொட்டிடுறேன், கவலைப்படாத. அது வரைக்கும் கதவை ஆட்டாத. கீழெல்லாம் கீயாங் கீயாங்குது. ஐயோ ஐயோ, உடம்பாத ஜாங்கிரி புழியாத, ஒருத்தரும் சாப்பிட மாட்டாங்க. புழிஞ்சதால நிமராம வருவா போவா, இருக்கிற இடம் தெரியாதுங்க. உங்க பையனுக்கேத்த பொண்ணு என் பேத்தி. இதாங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு சொல்லாம புறப்பட்ட என்ன அர்த்தம்? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இருங்க. என்ன ஏதுங்கிற விவரம் சொல்லாம நீங்க வெளியில போறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். எதுவா இருந்தாலும் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். என்னப்பா இது? போறேன்னு சொன்னா உடனே புறப்படுறேன் சொல்ல வேண்டியதானே? உங்களை விட்டா வேற மாப்பிள்ள என் பொண்ணுக்கு கிடைக்காதா? நீ பேசாமருமா? பொண்ணு பிடிக்கல நான் கூட போய் தபால் போறேன்னு சொல்லிட்டு போற மரியாதை கூட தெரியல உங்களுக்கு? பொண்ணு ஒழுங்கா இருந்திருந்தா நாங்களும் மரியாதை கொடுத்திருப்போம். வார்த்தையை அளந்து பேசு. என் பேச்சு ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? யோ யோக்கியதை அது இது இல்லப்பா. நீங்க கோபப்பட்டுக்கிறது அர்த்தமே இல்லை. நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். உங்க பொண்ணு ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு கல்யாணத்துக்காக வந்து போயிருக்கா, உண்டா இல்லையான்னு கேளுங்க.
இந்த ஆள் கூட சம்பந்தி மாதிரி வந்தார கேட்டு பாருங்க. வாங்க போகலாம். என்னடா அது, அவங்க சொல்றத நான் நிஜம்தானாடா? சொல்லுப்பா, என் பொண்ணு அந்த மாதிரி போயிருந்தாளா? குடிஞ்சதெல்லாம் நிம்மதியாக நடக்கிறவன் என் பேசிட்டு பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஆனா என்ன தலை முடிய வச்சுட்டியம்மா? ஓடி காணி, ஓடி போனவா அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதுதானே? இல்ல செத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதுதானே? இங்க ரெண்டு கெட்ட முண்டமா வந்து நம்ம குடும்ப மான மரியாதையை கெடுத்து தேடி பாவி. ராஜேஷ், ஒரு பெண்ணோட வாழ்க்கடா, அதுக்கு நான் காரணமா இருக்க கூடாதான்னு தான் கெஞ்சுறேன். முதுகெலும்பே இல்லாதவன் நீ, நீ எல்லாம் ஏன்டா பேனாவை பிடிக்கிற கதாசிரியர்னு சொல்லிக்கிற? அவளை நம்பி நீ ஏன் சேலஞ்ச் பண்ணணும்? ராஜேஷ், பேனாவை வீசி எறிஞ்சிடுறேன், ஆனா அவ கழுத்துல நீ தாலியை கட்டு. கற்பனையில உன்னால உயிர் வாழ முடியும், ஆனா என்னால 450 ரூபாய் சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியாது. லைஃப நான் என்ஜாய் பண்ண நினைக்கிறவன். தப்பு பண்ணது நான், தண்டிக்கப்படுறது அவளா இருக்க கூடாது. சவால் விட்டது நீ சாதிச்சு காட்டவன். அன்னைக்கு ரோட்ல போறவளை காட்டி இவளை மயக்க முடியுமான்னு கேட்டிய, அப்பவே நீ யோசனை பண்ணிருக்க. ராஜேஷ், அவதான் உன் மனைவிங்கிறத மாத்த முடியாது. மறுபடியும் சேலஞ்சா தோத்துருவ, ஜாகிரத. எனக்கு சுந்தரியோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. சியோ. பட்டு போன வாழ்க்கைக்கு பரிகாரம் தேடி உங்ககிட்ட வந்தேன். ஆனா கெட்டு போனதுக்கு காரணமே நீங்க தான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பந்தயத்துக்கு நான் தான் பகடகாயா கிடைச்சேனா? இந்த பந்தயத்துல அவன் தோத்துருவான், அதனால அவன் திருந்துருவான்னு நினைச்சேன். ஆனா நீ வளைஞ்சிடுவேன்னு நினைக்கலாமா? உங்க விளையாட்டுல நான் செத்துருந்தா பரவாயில்ல, அவமானப்பட்டில நான் நிக்கிறேன். அதுக்காக நான் வெட்கப்படுறேன், தலை குனிறேன். அதனால நான் தலை நிமிர்ந்துட முடியுமா? தலை நிமிர வைக்கிறேன், என்ன நம்புமா? என் எழுத்து மேல சத்தியமா? அவன் உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். பண செலவாகும் என்ன? உங்க மாமா இவ்வளவு சீப்பா முடிச்சுட்டாரா? உங்க ஒய்ஃப் எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்க மாமா சந்திச்சு நான் பேசிக்கிறேன். ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு. டேக் யுவர் ஓன் டைம். தேங்க்யூ சார்.
பசு புலித்தோல் போத்திக்கிட்டு வந்திருக்கு. இதுக்கு நான் பயப்படுவேனா? தோலை உருவிக்கிற. ஏங்க அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க. ஜோடி பொருத்தமா இருக்கான்னு பாக்குறாங்க. உட்காருங்க. உட்காருங்க. ரொம்ப துணிச்சல் உனக்கு. உங்ககிட்ட கத்துக்கிட்டு தான். சாட்சி தேடுறிய? தேடி வந்த சாட்சியே இல்ல, மனசாட்சிய. இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா, அர்ச்சனை பண்ணினே. இந்தாங்க பிரசாதம். ஹலோ ராஜேஷ், உங்க ஒய்ஃபா? யூ ஆர் வெரி லக்கி. எனக்கும் ஒருத்தி வாச்சிருக்காளே. பாவம், டூப்ளிகேட்ட பார்த்து ஏமாந்து போறான். ஒரிஜினல் நிரூபிக்கத்தானே வந்திருக்கேன். ஏன் சத்தம் போடுற? கொஞ்சம் மெதுவா பேச. டூப்ளிகேட்ன சத்தம் போட்டு நீங்க சொல்றதானே? ப்ளீஸ் மெதுவா மெதுவா பேசுவோமே. ஓ பேசுவோமே. என்ன என்ன, நீங்க மனைவியா ஏத்துக்கணும். இல்லைன்னா ஒத்துக்க வெப்ப. இதுக்குதான் ஆபீஸ்க்கு வந்தியா? நீங்க தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஓடிட்டீங்களே. நான் தான் முதல் அத்தியாயம் முடிஞ்சது. வர எங்க ஆபீஸ் முடிஞ்சுட்டேன், சீக்கிரமா வந்துடுங்க. இந்த பாருங்க, மறக்காம காபி பொடி வாங்கிட்டு வாங்க. மனைவின்னு சொல்ற அளவுக்கு அவன் மனசுக்கு தைரியம் வந்திருக்கு. எப்படி பாதிக்கப்பட்டவ இல்லையா? உன்னை பதம் பாக்குறான். போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் அத்தியாயம் சொல்லிட்டு போறான். என்கிட்டயே இந்த அளவுக்கு பேசின வரைக்கும் நீ சந்தோஷப்பட. சாட்சி மட்டும் இருந்திருந்தா உனக்கு சம்மன் வந்திருக்கும். எப்படி? அப்புறம் டேய், நமக்குள்ள இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். டேய் ராஜேஷ், நடந்தது நடந்ததா இருக்கட்டும். டேய் இது நடக்கிறது நல்லதா இருக்கட்டும். நீ எல்லாம் மீறி போயிட்ட, இனிமே நீ அவளை ஏத்துக்கிறது தான் நல்லது. எச்சரிக்கலா, போய் எங்க மேடல பேசுங்க. நாலு பேர் கை தட்டுவாங்க, துண்ட போத்துவாங்க. எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசாத. இன்னைக்கு நீ ஒரு வேகத்துல பேசலாம், நாளைக்கு நீயே வேதனைப்பட வேண்டியது வரும். சாபமா? விமோசனத்தை நானே தேடிக்கிறேன். நண்பனாச்சே, திருத்தலாம் நினைச்சேன். ஆனா நீ என்ன எதிரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட எப்படி பேசுறது? வேண்டாம்ப்பா, இனிமே நமக்குள்ள உறவுங்கிறது உதட்டளவுல தான். புரிஞ்சு போச்சு. இனி பிரிஞ்சு போறது நல்லது. பாஞ்சாலி அவுத்த கூந்தலை அள்ளி முடிய தர்மருக்கு நீங்களா பக்க பலமா இருங்கடா. போறேன். முடிஞ்சுட்டா நாலு பேரு கை கொட்டி சிரிக்க மாட்டாங்க. வீணா
என்ன முரடனாக்காத. அஞ்சு. இதுக்கெல்லாம் அஞ்சுனா நான் வந்திருக்கவே மாட்டேனுங்க. ஏங்க நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்களே. நிப்ப, ஏறும். நீயா சொல்றதுக்கு? ஆறு. உங்க மனைவி. எனக்கு கொலை பண்ண ஆத்திரம் வருது. செய்யுங்களே. ஏழு. ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷன். எட்டு. நினைக்கிட்டீங்க, இன்னொரு எட்டு எடுத்து வச்சா நாம ரெண்டு பேரும். உனக்கு என்ன தைரியம்? போறியா இல்லையா? கை ஒடுங்க. போயிடு, இல்ல நானே தூக்கிட்டு போய். உன்ன பெரிய பக்தியமான நினைச்சா சார். என் மேல எந்த தப்பு இல்லை சார். உன்னை குடி வச்சதுதான் என் தப்பு சார். இவதான் தவறான எண்ணத்தோட. பார்த்தா பால் வடி இது முகத்துல வழிகாரின்னு சொல்றீ. என்னால அதை நம்ப முடியல. என்னால உங்க நம்பிக்கை வீண் போகாது. அப்ப எதுக்காக வந்த? ஒரு சம்சாரம் எதுக்காக வருவா? ஏப்பா, அடுத்த வாரம் மாமா மகளுக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் சொன்ன? சார், நான் உண்மையா தான் சொல்றேன். நான் இந்த பொண்ணை தான் நம்புறேன். சார், இவைய சம்சாரங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீ கட்டின தாலி எங்க காட்ட சொல்லுங்க. தாலியை காட்ட தயக்கம். பத்து நேரம் நினைச்சேன், ஆனா பத்து பேருக்கு தீனியா இருப்பதா இருக்கு. வாங்க வந்து உட்காருங்க. என் மக பர்த்டே மட்டுமல்ல, நிச்சயார்த்தமும் சேர்ந்து இருக்குது. சிங்கிள் அல்ல, டபுள் ஃபங்க்ஷன். இந்தாமா மாப்பிள கையில மாட்டு. பரவாயில்ல, தங்கம் தவறது லாபம் தான். மாப்பிளைக்கு போடு.
எல்லாரும் மலைச்சு போயிட்டீங்கல்ல, இன்னிச கச்சேரி நடத்துற பாடகி இல்ல, என் பர்சனல் செக்ரட்டரியா வேலைக்கு சேர்த்திருக்கிறேன். என்ன கதாசிரியரே, நாவல் தானே எழுதிக்கிட்டு இருந்த, இப்போ நாடகம் செட்டப் பண்ற மாதிரி தெரியுது. ஒத்திகை ரொம்ப கிராண்டா இருந்தது, ஆனா அரங்கேற்றம் ரொம்ப சிக்கலா இருக்கும். சூதாட்டத்துல இறங்கினதுக்கு பிறகு சகுனியை கண்டு தர்மர் பயந்திருந்தா மகாபாரதமே கிடையாது. தேவி, நெருப்புல நெய்ய ஊத்துறீங்க, அணையாது. என் மேல இறக்கமே ஏற்படாதா? நான் சுந்தரிய மனசார காதலிக்கிறேன். பின்ன என் மனசு எதுக்கு பங்கு போட்டீங்க? அது பந்தயம். வெந்து மடியிறவ நான். அதுக்கு எழுங்கக்கிட்ட பெட்டிஷனை போடு. உங்க சவால் பிரகாரம் உங்க அழகிலேயே என்ன மயக்கினீங்க, இல்ல உடல் கவர்ச்சியாலேயே என் உள்ளத்தை கொள்ளடிச்சுங்க? உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. கண்ணால கெஞ்சி காலடியில பூவ போட்டு கல்யாணம் செஞ்சுக்கிறதே பூர்வ ஜென்மம் புண்ணியம்னு நீங்க சொல்லல? எனக்கு ஜெயிக்கிறதான் குறி. அப்படி சொல்றவங்க யாரா இருந்தாலும் தற்குறி. தேவி, முறப்படி பெண் பார்த்து ஊரறிய கல்யாணம் செஞ்சுக்கிறத விட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வான கூப்பிட்டீங்களே, உடனே நான் வந்தேனா? எத்தனை சத்தியம் செஞ்சீங்க, உங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள பிரிச்சிடுவாங்கன்னு கெஞ்சினீங்களே, அத நம்பித்தானே கட்டுப்பாடான என் குடும்பத்தில இருந்து வெளிய காலடி எடுத்து வச்ச? மறுபடியும் சொல்றேன், இத்தனைக்கும் காரணம் அந்த இளங்கோதான். அந்த இளங்கோ இந்த தேவிய கொலை செய்ய முடியுமான சவால் விட்டார்னா கொலை செஞ்சிருவீங்களா? அப்படி கொலை செஞ்சுட்டு இளங்கோதான் செய்ய சொன்னார சொல்லிடுவீங்களா? அப்படி சொன்னாலும் உங்களை சும்மா விட்டுடுவாங்களா? அப்படித்தானே என்ன உயிரோடு வச்சு கொண்டுட்டீங்க? நீ கண்ணீரா கரைஞ்சாலும் உனக்கும் எனக்கும் கல்யாணங்கிறதே நடக்காது. பணம் இருக்கிற கிணறுல கார் ஓட்டினா எப்படிமா? உங்களுக்கு எல்லாம் லைசன்ஸ் கொடுத்துறாங்களே. சரி விடுப்பா, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு விதி இருந்ததுன்னா அது ஆகிதான் தீரும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா ஓட்டணும். சோ உங்களுக்கு இன்னும் பயம் தெரியல நினைக்கிறேன். வேணும்னா என் டிரைவர் அனுப்பவா? பரவாயில்ல சார், ஐ அம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட், எக்ஸ்கியூஸ் மீ. யோ, வண்டி அடியா. You can go now. Thank you. வண்டி எடு. மனசே சரியில்லை, நினைப்பெல்லாம் உன்ன பத்தி தான். நீயோ வாய துறக்க மாட்டேங்கிற. அப்படி ஒரு விரதமா? மகாலட்சுமி அன்கோ மதுரை புது ஆர்டர் கேட்டிருக்காங்க. பழைய பேலன்ஸ் சம்பந்தமா நாம எழுதின லெட்டருக்கு இன்னும் பதில் வரல. எப்படி பதில் வரும்? நான் கேட்கிற கேள்விக்கு பக்கத்துல இருக்கிற நீயே பதில் சொல்ல மாட்டேங்கிற. 300 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற எப்படி பதில் சொல்லுவான்? இத பத்தி பேசினாலே தலையை குறிஞ்சுக்கிற. அவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவனை இழுத்துக்கிட்டு வந்து எலும்பெல்லாம் எண்ணி இருப்பேன். ஐயோக்கே பய, வா மாப்பிள, பயந்துட்டியா? உன்ன சொல்ல முடியுமா என்ன? நீ தங்க கட்டியாச்சே, உட்கார். பரவாயில்ல மாமா. பேங்க்கு நேரமாச்சு, இந்த செக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. ஒரு
வீரன்தான் இருக்கட்டுமே, நினைச்சா மனசு ஆள்ல மாப்பிள. எவனோ ஒரு அயோக்கிய பையன் இந்த பொண்ணை ரீஸ் ஆபீஸுக்கு வர சொல்லி ஏமாத்தி இருக்கான்னா உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? நீ தான் தங்க கட்டியாச்சுத. அவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பயல கொண்டுகிட்டு வந்து இந்த பொண்ணு கால விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பாத்தியா? இல்ல இல்ல, கொன்னுடுவேன், கொன்னு ஷூட் பண்ணிடுவேன். பேங்க்க்கு நேரமாச்சு, கையெழுத்து போடணும்ல. என்னமா இது, இங்க இல்லாத பேனா கொடுத்தா எப்படி கையெழுத்து போடுறது? இங்க போட்டுட்டு வா, இங்க போட்டுட்டு வா. விக்கல சுந்தரி வந்துட்டேப்பா. மாப்பிளைக்கு விக்கல் எடுக்குது, கூட்டிட்டு போய் மந்திரி. பொருத்தம்னா பொருத்தம், இதல்லவா பொருத்தம். ஒன் கேம்ப ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு முன்ன கார் ஆக்சிடென்ட்ல. ஓ ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. எப்பவும் என் டாடி கிட்ட உங்களை பத்தி தான் பேச்சு. பக்கத்துல தான் வீடு, ஜஸ்ட் வந்துட்டு போறீங்களா? சாரி எனக்கு டைம் இல்ல, மேரேஜ் இன்விடேஷன்ஸ் கொடுக்கணும். யாருக்கு சார் மேரேஜ்? எனக்கு தான். ரியலி? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் உங்க மேரேஜ்க்கு வரலாமா? வை நாட், கண்டிப்பா. யுவர் நேம்? மிஸ் சுஜாதா. நல்லா இருப்பா. எனக்கு வேலை கிடைச்சதே உங்களால தான், அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த மகமாய் நிழல் போல இருந்த காப்பாத்து வர்றங்க. ஏன்பா இந்த வயசுல இந்த காலத்துல இப்படி ஒரு பையனான்னு அவனை நம்புனீங்க, அதனால வந்த வின அவர் ரிஜிஸ்டராக சொல்லும் போயிட்டு வந்தா. இப்ப இப்படி அவனாவது வந்துட்டு போனா அவன் குடும்பமே நடத்திட்டு வந்து நிப்பா. எல்லாரும் மோசம்னு அப்படி முடிவு பண்றது தப்புமா? அவ அயோக்கியம் தான், ஆனா இவ புத்தி கட்டும். சரி சரி, ஆத்திரப்படாம கண்ணை தொடச்சிட்டு உள்ள போய் வேலை பாரு. என்னம்மா அது? கல்யாண பத்திரிக்கை. அது தெரியுது யாருக்கு? உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. மாப்பிள முதல்ல உத்தியோகத்தை விடு. ஆமா. என் பொண்ணு மட்டுமல்ல, என் சொத்து பூரா இந்த டாக்குமெண்ட்ல எழுதி இருக்கிறேன். இந்த அப்படி என்னங்க, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல? என்ன மாப்பிள கைக்கு வந்தது கை நழுவ விடுற? நீங்க யாருங்க? வீதி நாய வீட்டுக்கு கொண்டுட்டு போனவன், பகல் வேஷக்காரன் பக்திமான நினைச்சவன். ஏன் இப்படி மறைச்சு நிக்கிறீங்க? யார் இவரு? நான் சொல்றேன், இவர் பேத்தியதான் உங்க மாப்பிள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போனது. ஏமாந்தது எங்களோட இருக்கட்டும். நீ எச்சரிக்கை வந்தேன். தாத்தா எதுக்காக இங்க வந்தீங்க? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுவேன். இப்ப எங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? போறம்மா. ஏய், என் பேத்திய கண்ணீர் வடிக்க வச்ச, ஒரு நாளைக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்காம தவிக்க போறடா, தவிக்க போற. ஏ தாமம் உன்னை சும்மா விடாதடா, சும்மா விடாது. வர்றேன். இதெல்லாம் உண்மைதானா? அப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஏமா உங்ககிட்ட நான் துரி துரி கேட்டேனேமா, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். அப்பவே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு கிட்டாத வாழ்க்கை
என் சகோதரிக்கு கிடைக்கட்டுமேன்னு தான் மௌனம் சாதிச்சேன். நீ மௌனம் சாதிச்ச, ஆண்டவன் மௌனம் சாதிக்கலையே, இதோ பெரிய ரூபத்துல வந்து காட்டி குடுத்துட்டானே. மாமா, உன்னை தங்கக்கம்பி தங்கக்கம்பின்னு கூப்பிட்டேன்னு நீ ஏன் என் கண்ணை குத்தி விட்டியே? சத்தியமா சொல்றேன், இவ்வளவு நான் காதலிச்சது எனக்கு இளங்கோக்கு ஏற்பட்ட போட்டியினால்தான். போட்டியில நீ ஜெயிச்சிருந்தா அந்த பொண்ணு கழுத்துல தானே தாலி கட்டி இருக்கணும். எங்க பந்தயத்துல இவள பணிய வைக்கிறேன்னு சொன்னேன், தவிர இவ கழுத்துல தாலியை கட்டுறேன்னு சொல்லலாம். மறுபடியும் என்ன மாமான்னு கூப்பிடுறதா இருந்தா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. ஒரு குஷ்டரோக கழுத்துல தாலியை கட்டினாலும் கட்டுவேன, தவிர இவ கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். என்னடா சொன்னேன், இந்த பொண்ணுக்கு இருக்கிற ஈவரக்கம் கூட உரைக்கலையடா, கொட வழியில கொட வழியில. ஏய், என்ன நீ எப்படி கார்னர் பண்ணினாலும் ஜெயிக்க போறவன் நான் தாண்டா. சூதாட்டத்துலதான் சகுனு ஜெயிச்சான், குருச்சேத்திரத்துல மன்னக்கவனா மறந்துட்டார். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களை பார்க்கதான் வந்தேன். கம் ஆன். ராஜேஷ், உங்க ரூமுக்கு போனேன், நீங்க இல்ல. இங்க இருப்பீங்கன்னு வந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னு கேக்குறீங்களா? உங்க மேரேஜுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கணும், அதை நீங்க தான் செலக்ட் பண்ணணும். நடக்காத கல்யாணத்துக்கு பரிசு எதுக்கு? ராஜேஷ், என்ன சொல்றீங்க? இளங்கோ விளையாடிட்டான். யாரு? அந்த நாவல் ஆசிரியரா? இப்போ நாடகம் ஆசிரியர் ஆயிட்டான். பந்தியம் போட்டி ஆயிடுச்சு. புரியலையே. வில்ல வளைக்க முடியாதுன்னு சொன்னா வளைச்சேன், உடைக்க முடியாதுன்னு சொன்னா உடைச்சேன். இப்ப உடைச்சதையும் குற்றம்னு சொல்றான். நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்றேன். உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மறக்க முடியாதுதான், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. உடனடியா ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். கல்யாணமா? எனக்கா? பொண்ணு கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா மனைவிங்கிற உரிமையை நானே எடுத்துக்கிறேன். Thank you.
மனம் சேர்ந்ததே ஒரு சாதனை மகிழ்ந்தேன் தினமும் கண்ணே எங்கும் நெஞ்சம் சொல்லாத கதை நூறு அது நீங்காத புது ஆறு பெட்ரோல் அடிச்சு நின்னு போச்சு அப்பா டிரைவர் உடனே இந்த காரை வித்தாகணும் இனிமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம கௌரவமே போயிடும் என்னம்மா யூ ஆர் கரெக்ட் டாடி எப்பவுமே கார்லயும் காதல்லயும் சைனாண்டே கூடாது ஓ ஐ அம் சாரி ராஜ் இவர்தான் எங்க அப்பா ஹி இஸ் மிஸ்டர் ராஜேஷ் நான் அடிக்கடி சொல்வேனே ஓ யூ ஆர் ராஜேஷ் எஸ் சார் Glad to meet you boy come on ராஜேஷ் ஏதாவது ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா ட்ரிங்க்ஸா நான் டச் பண்றது இல்ல சார் ஐ அம் எ ஜென்டில்மேன் ஜெயில்ல நிரபராதியும் இருக்கா வெளியே குற்றவாளியும் இருக்கா அது மாதிரி தான் குடிக்கிற உம்புரா அயோக்கியனும் இல்ல குடிக்காத உம்புரா யோகியனும் இல்ல am I right you are correct sir உட்காருங்க நான் அந்த ட்ரிங்க்ஸ் சொல்லல ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் சுபையா ராஜேஷ் என்னுடைய ஒரே டாக்டர் சுஜாதா பொதுவா வெளியே எல்லாரும் நான் கிழிச்ச கோட்டை என் மக தாண்ட மாட்டான்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வீட்டுல அவ கிழிச்ச கோட்டை என்னால தாண்ட முடியாது ஏன் தெரியுமா எனக்கு வயசாயிடுச்சு ராஜேஷ் இது வரைக்கும் என் டாக்டர் மட்டும் சுத்திக்கிட்டு இருந்தீங்க இப்போ என் பங்களாவை சுத்தி பாக்குறீங்களா This is our study room. நீங்க இங்க ஸ்டடி ஆகணும்னா இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கணும். இந்த புத்தகம் எல்லாம் என் அறிவுக்கு தீனி போடும். ஆசைக்கு முதல்ல இந்த புத்தகத்தை படிச்சுக்கிறேன். இது சரஸ்வதி இருக்கிற இடம் சரஸ்வதியை இங்க வச்சுக்காதீங்க
என்ன பெட்ரூம் பார்த்ததும் கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்களா? நோனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கீழே டாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வாங்க போலாம். என்ன மிஸ்டர் ராஜேஷ், ஆத்ததும் அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டீங்க. நான் ஒருத்தனே இவ்வளவையும் சாப்பிட்டுருவேன். எல்லாத்தையுமா? ஒன்னா சேலஞ்ச் பண்றீங்களா? ராஜ், சேலஞ்சா? வேண்டா சார், அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு என்னமோ எலர்ஜியா இருக்கு. சாப்பிடுங்க. சோ, உங்க கல்யாணத்தை ஆபிஸ் பர்லியே நடத்திடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், மேரேஜ் மட்டும் நான் சொல்ற இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல சில பேருக்கு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு. ப்ளீஸ், வேற விஷயம் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. சாப்பிடுங்க. ஹலோ, சம்பந்தம் பேசுறேன். யாரு பேசுறது? வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க வருத்தப்படாதீங்க, விட்டுருங்க. அல்பலுக்கு வாழ்வு வந்திருக்குது, அது அஞ்சு மாசமோ அஞ்சு நிமிஷமோ, பாப்போமே. நீங்க இங்க வர வேணாம், அங்க இருந்தா நீங்க பாருங்க, நான் இங்க இருந்தே பாக்குறேன். பாப்போம். குட் மார்னிங் சார். உறவு விட்டு போயிட்டா கூட லிஸ்டில் உங்க பேர் விட்டு போல பாத்தீங்களா? எனக்கு கல்யாணம். இந்தாங்க பத்திரிகை, கல்யாண பத்திரிகை. ஒரு விஷயம், அன்னைக்கு கடவுள் உங்க பக்கம் இருக்காருன்னு சொன்னீங்களே, இப்போ என் பக்கம் வந்துட்டார். உங்க பொண்ண கட்டியிருந்தா இந்த புஸ்தகத்துல வர வருமானத்துல தான் என் பொழப்ப நான் ஓட்டிருக்கணும். இப்போ நான் கட்டிக்க போற பொண்ணு ஒரு மில்லியனர் மக, மில்லியனர் குடும்பம். ஒரு துண்டு சீட்ல கையெழுத்து போட்டு அமிச்சா போதும், கார்ல வரும் கரன்சி நோட்டு. அவ்வளோ ஏன், ஒரு போன் பண்ணா போதும், அடுத்த நிமிஷம் பறந்து வரும் 1 லட்சம் ரூபாய். வேணா பாக்குறீங்களா? வேண்டா, தாங்க மாட்டீங்க. சுந்தரி, இனிமே சதா உனக்கு பத்திரிகை தான் துணை. என்னோட பழக நீ அதிர்ஷ்டம் பண்ணிருந்த, ஆனா வாழ நீ கொடுத்து வைக்கிற. உன் வாழ்க்கையை கெடுத்ததே உங்க அப்பா தான். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஆனா இப்ப எனக்கு டைம் இல்ல. என்ன, உனக்கு அழைப்பு இல்லைன்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டாம். ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு கழுத்திலாவது தாலியை கட்டிருங்க, குடும்பம் நடத்துங்க, கொண்டு போய் வித்துடாதீங்க. ஏன்னா பெரிய இடம்னு சொன்னீங்க, அதனால தான் சொல்றேன். நீங்க போகலாம். தாலி கட்ட போறத தடுத்து நிறுத்திட முடியுமா? பத்திரிக்கை அடிச்சிட்டா கல்யாணம் நடந்துருமா? நான் இன்னும் கடவுளை நம்புறேன். இப்ப கடவுள் மேல பாரத்தை போட வேண்டியது, அப்புறம் விதியின விலகிக்க வேண்டியது. இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் உங்களை நம்ப சொல்றீங்களா? என் உயிரை பணையம் வைக்கிறேன், இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க உயிரை கொடுக்கலாம், அதனால எனக்காக போறது ஒண்ணும் இல்ல இல்லையா? எல்லாம் மீறி போயிடுச்சுன்னு நீ துடிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவன் உன் கழுத்துல தான் தாலி கட்ட போறான். ஒண்ணு மட்டும் நம்புறேன்,
நீங்க அங்க போய் அச்சத போட மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வாய் கரிச்சு கூட போடாம விட்டுட்டாதீங்க. ஆசைப்பட்ட உனக்காக நாங்க சேர்ந்து போட்ட நாடகம். நாடகம் எப்படி? நாடகம் மட்டும் இல்ல, இது ஒரு போட்டி. இளங்கு சார், இந்த ராஜேஷ் அசைக்கவே முடியாதுன்னு சவால் விட்டீங்களே, இப்ப பாத்தீங்களா? தாலியும் கையுமா கொண்டு வந்து மேடையிலே நிறுத்திருக்கேன். இப்போ ஜெயிச்சது யாரு? நீயேதான் சுஜாதா. யானைக்கு அடி சறுக்கும், பாவம் நம்பி வந்துட்டான். மறுக்காத, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா? சுஜாதா, மணவரைக்கு வரியா இல்ல மான நஷ்ட வழக்க சந்திக்க போறியா? என்ன மிரட்டுறீங்க? பந்தயத்துக்கு தேவி, பாசத்துக்கு சுந்தரி, பணத்துக்கு நானா? உங்களை விட ரோட்ல பிச்சை எடுக்கிற ஒரு குஷ்டரோகிக்கு வாழ்க்கப்படுவேன். இப்ப ஆண்டவன் உங்க பக்கம் வந்துட்டாரா? எப்படி துண்டு சீட்டுல கையெழுத்து போட்டு அனுப்புனா கார்ல வருமோ கரன்சி? எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு அவமானப்படுத்துறீங்களா? தேவியை நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லி அம்போன்னு விடல, இப்படித்தானே அவளை துடிச்சிருப்பா. சுஜாதா, அன்னைக்கு துடிச்சதுல இன்னைக்கு தானே அதிகமா துடிக்கிறேன். தேவி, இது எனக்கும் அவருக்கு ஏற்பட்ட போராட்டம். பாதிக்கப்பட்டவளே ஒதுங்கிட்டேன், அதை வச்சு அவரை அவமானப்படுத்த நீங்களே யாரு? சபாஷ், அருமையான நடிப்பு. அட பாவி, இவ்வளவு பெரிய கும்பல்ல உனக்காக வக்காரத்து வாய் பேசுற ஒரே ஒரு ஜீவன், அதையும் வார்த்தை அடிக்கிறியா? அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கு நீ கூடிய சீக்கிரம் அனுபவிக்க போற பாரு. இந்த சாபத்துக்கு எல்லாம் பயந்தவ கழுத்த தாலி கட்டவே நினைக்கிறீங்களா? டேய் இளங்கோ, நான் பாம்பு இல்லடா, பருந்து. இந்த மகடிக்கு எல்லாம் நான் மயங்க மாட்டேன். இது வந்து உங்க வெளிநடத்தையால கம்பெனிக்கு ஏகப்பட்ட கெட்ட பெயர். யூ ஆர் டிஸ்மிஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல். சார் ப்ளீஸ் சார், நான் நீங்க போகலாம். ராஜேஷ், உங்க கடைசி சம்பளம். தெரியும், வீதிக்கு வந்துட்டாரு. அவன் பிச்சை எடுக்கணும். எனக்கு தாலி கட்டாம இருக்கலாம், நான் மனசார அவரை கணவனா தான் மதிக்கிறேன். அவரை எனக்கு தாலி கட்ட வைக்கிறேன்னு சொல்லி என்ன விதவை ஆக்கிடாதீங்க. என்ன வச்சு பந்தயம் போட்டீங்க, இப்ப அவர் மேல இருக்கிற பழிய தீத்துக்கிறீங்க. இதுதான் உங்க தொழிலா? ஆரம்பத்துல உங்ககிட்ட யோசனை கேட்க வந்தது தப்புன்னு உணர, இனிமே அவர் விஷயத்துல தலையிடாதீங்க. தேவி, நாம பட்ட கஷ்டமெல்லாம் வேணா போதும், அவன் சஃபர் பண்ணாதான் ரியலைஸ் பண்ணுவோம்.
கொஞ்சம் என் வழியிலே விடு. அவரை சித்திரவதை பண்ணி நான் வாழணும்னு நினைக்கல. என் முடிவை நானே தெரிக்கிறேன். நான் வேலையில் இருந்தப்போ என் எதிர்காலத்துக்காக சேர்த்த பணம் உங்களுக்கு உதவாம எனக்கு எதுக்குங்க? என்னங்க இந்த பணத்தை காட்டி ராஜேஷ பணிய வைக்க பாக்குறியா? இந்த கதியில தானே என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? இல்ல, சத்தியமா இல்ல. உங்களை இந்த நிலையில பார்க்கணும்னு நான் மனசார கூட நினைக்கலைங்க. எனக்கு கிடைக்காதத எடுத்து கவுக்குறவே இல்லனா எனக்காக கட்சி கட்டி நிக்கிற அத்தனை பேரையும் வாபஸ் வாங்க சொல்லிட்டேங்க. ஓ, விட்டு கொடுக்குறியா? இல்ல, நான் தோத்துட்டேன். வேணவே வேண்டாம். எங்க இருந்தாலும் நீங்க நிம்மதியா இருக்கணும். நான் எட்டியிருந்து பாக்குறதே என் பாக்கியம்னு நினைக்கிறேன். அப்படி உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு இடைச்சலா இருக்கும்னு நீங்க நினைச்சா இந்த உலகத்தையே விட்டு நான் போயிடுறேன். நாலு பேரை சுமக்க வேண்டிய உடம்ப தான் நான் சுமக்கிறேன். இந்த நாலு பேர்ல எங்க தாத்தா, இளங்கோ, சம்பந்தமையா மூணு பேர் தான் இருக்காங்க. நாலாவது ஆளா நீங்க தோள் கொடுக்க வருவீங்களா? நீ போயிடும். முடிவா தெரியலனா விடுஞ்சதும் சரி தெரியும். மூணு பேரோட நாலாவது ஆளா வந்துட்டு போங்கன்னு தேவி என்கிட்ட சொன்னாங்க.
இப்படி ஒரு முடிவுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாதுதான் இங்க வந்தேன். என்னப்பா சொல்ற? சன்னதிக்கு வந்திருக்கேன். மனசுல நினைச்சு விரதம் இருக்கிறேன். சுவாமியினுடைய அனுகிரகம் தான் வேணும். மனசால வெறுத்தவன் தான். ஒரு குஷ்டரோக கழுத்துல தாலையை கட்டினாலும் கட்டுவேன தவிர இவ கழுத்துல தாலையை கட்ட மாட்டேன். என்னடா சொல்லு? இப்போ அம்மனோட அனுகிரகத்தை வேண்டி வந்திருக்கிறேன். நான் அத்தியாயங்களை சொல்லி உங்களை பயமுறுத்தினேன். நீங்க கடவுள் பேரை சொல்லி என்ன பயமுறுத்துறீங்களா? இனிமே உன்னோட சேர்ந்து வாழ்ந்தா நான் செஞ்ச புண்ணியம் நினைப்பேன். இல்ல நான் செஞ்ச பாவத்துக்கு விதி விட்டபடி அமையட்டும்.